ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூட்யூப்க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டார்க் தீம் சம்மந்தமான தகவல் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே டார்க் தீம் வந்துருச்சு, எல்லாருக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சிலவங்க யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க, போய் பாருங்கள். டார்க் தீம், டார்க் தீம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பேட்டரியை சேவ் பண்ணிக்கிறதுக்கும், அப்புறம் நைட்டில் வந்து கண்ணுடைய வெளிச்சம், அந்த மொபைலில் வெளிச்சம் அதிகப்பட்டால் கண்ணுடைய வெளிச்சம் வந்து குறையும். அதுக்காக வந்து எல்லா அப்ளிகேஷன்லையுமே வந்து கூகுள் வந்து டார்க் தீம் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ ப்ளே ஸ்டோர், நம்மளுடைய ப்ளே ஸ்டோர்லேயே வந்து உங்களுக்கு வந்து கூகுள் வந்து டார்க் தீம் கொண்டு வந்துருச்சு. இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா ஈஸியாக போய் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னுடைய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு டார்க்காக இருக்குது, எல்லாமே வந்து நமக்கு டார்க்காக தான் இருக்கும். அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா, நீ மேலே மூணு பார் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தீம் ஒரு ஆப்ஷன், இதே மெத்தட் தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து டார்க் தீம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ண பாருங்கள், லைட் தீம் இது ஏற்கனவே உள்ளது, இந்த மாதிரி தான் வெள்ளையாக இருக்கும். இப்போ நமக்கு டார்க் தீம் கிளிக் பண்ணுறோன்னா டார்க் ஆயிரும். அதுலேயே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, செட் பை பேட்டரி சேவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் உங்களுடைய மொபைலில் போய் பேட்டரி சேவரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டார்க்காக மாறிடும். சரி, நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு டார்க்காக தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் டார்க் தீம் கிளிக் பண்ணிட்டீங்க என்ன போதும், உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய பேட்டரி சேவாகவும் கண்ணுடைய இதையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நம்மளுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுபோல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.